திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுகவை சேர்ந்த சேவூர் ராமச்சந்திரன் அறநிலையத்துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்தார். இவர் வருமானத்திற்கு அதிகமாக சுமார் 200 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருப்பதாக சேவூர் கிராம மக்கள் கையெழுத்திட்டு சென்னையில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரில் 2016 முதல் 2021 வரை அவர் அமைச்சராக இருந்தபோது அதிகாரத்தை பயன்படுத்தி 1100 மடங்கு சொத்து சேர்த்திருப்பதாகவும் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கரூர் மாவட்டத்தில் ஊராட்சி துணைத் தலைவர் தேர்தலின் போது ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கரூர் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி குழு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலின் போது மாவட்ட ஆட்சியர் வளாகம் முன்பு அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட 10க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் திரண்டு வந்து திடீரென தேர்தலை நிறுத்தக் கோரி மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்திய போது போலீசாருடன் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 5 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் மெதுவாக இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று கூறியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்ட மாவட்ட வருவாய் அலுவலர் முகாம் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு கட்டடம், வருவாய் கோட்டாட்சியர் குடியிருப்பு கட்டடம், வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் MKStalin காணொலி மூலம் திறந்து வைத்தார். மொத்தம் 19,84,99,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக துணை ஆட்சியர்களாக தேர்வு செய்யப்பட்ட 18 பேருக்கு முதலமைச்சர் MKStalin பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், கூடுதல் தலைமை செயலாளர் SK பிரபாகர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை முதன்மை செயலாளர் குமார் ஜெயந்த், வருவாய் நிர்வாக இணை ஆணையர் ஜான் லூயிஸ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் சேவைக்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் 99% நிறைவு பெற்றுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. 1,00,000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் அத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் மும்பை அகமதாபாத் இடையேயான பயண தூரம் 2.5 மணி நேரமாக குறையும் என ரயில்வே அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. 508 கிலோமீட்டர் தொலைவிற்கு மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட உள்ளது.